நீங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே நிமிழ்கு என தமிழ் அன்னையை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் மிகுந்த தலைமையாசிரியர் அவர்களுக்கும் நமது பள்ளியினை தமது இரு கண்களாக கருதி பள்ளி வளர்ச்சியிலே என்றென்றும் ஈடு இணையில்லா பங்காற்றி வருகின்ற கல்வி வல்ல நமது மதிப்பிற்குரிய பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் மேலும் தனது மகன் பரிசினை வாங்கிய ஆனந்தத்துடனும் எப்பொழுது நிகழ்ச்சியினை தொடங்குவான் என ஆர்வத்துடனும் விட்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் மேலும் கொடுத்த நிகழ்ச்சியினை சரியாக செய்து முடிப்பார்களா என கவலையுடன் காணப்படும் ஆசிரிய சான்றோர்களுக்கும் மேலும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டால் என்ன கலந்து கொள்ளவில்லை என்றாலும் எங்களை உற்சாகப்படுத்துவதற்கெனவே எங்க வீட்டிற்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நம் பள்ளி ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று இந்த பட்டிமன்றம் நடைபெற்று வருகிறது என்பதனை கூறிக்கொண்டு முதல்ல பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழோட பெருமையை கூறி ஆரம்பிப்போம் அப்படிங்கறதுல வந்து நம்மள பெற்றவங்களையும் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம்னு தெரியாமலே பாதி பெற்றோர்கள் இந்த இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பெத்த பிள்ளைய பார்த்து ஏய் பிச்சு கூடுவோம் பிச்சு என்ன அம்மா அப்பான்னு கூப்பிடுற அசிங்கமா டேடி மம்மின்னு கூப்பிடுறேன் மம்மின்னா என்னையா எகிப்துல இருக்கக்கூடிய செத்து போன சவத்து பேர் தான் மம்மி ஆனா நம்ம தமிழ்ல படியா நமது முன்னோர்கள் எவ்வளவு அழகா அதுக்கு இலக்கண வகுத்து வச்சிருக்காங்க அம்மா அப்பாங்கிற சொல்ல தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்போது ஆ உயிரெழுத்து இம் மெய்யெழுத்து மா உயிர்மை எழுத்து அது போன்றுதான் அப்பாவிற்கும் ஆ உயிரெழுத்து இப் மெய்யெழுத்து பா உயிர்மை எழுத்து அதாவது ஒரு உயிரும் மெய்யும் இணைந்தால் தானே உயிர்மை பிறக்கிறது அது போலத்தான் அப்பா நமக்கு உயிர் அளிக்கிறார் அம்மா நமக்கு மெய் அளிக்கிறார் மெய் என்பது தனிதாக அம்மா அப்பா என்ற அழகிய பெயரனை சூட்டினார்கள் நமது முன்னோர்கள் ஆனால் இன்று அதனை விடுத்து ஆங்கிலத்திலே டேடி மம்மி என்று அழைப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இக்கால சிலங்கர்கள் இளைஞர்கள் அது மட்டுமா ஆங்கிலத்துல என்னையா இருக்கு ஏபிசிடினு இசட் வரைக்கும் 26 எழுத்திருக்கு ஆனா நம்ம தமிழ்ல படியா உயிரெழுத்துக்கள் 12 மெய்ய எழுத்துக்கள் 18 உயிர்மை எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் என 247 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடனே சந்தேகம் இருந்திருக்கலாம் உயிரெழுத்துக்கள்னா என்ன உயிரெழுத்துக்களுக்கு எவ்வளவு அழகா நமது முன்னோர்கள் இலக்கண வகுத்து வச்சிருக்காங்க உயிரெழுத்துக்கள்ங்கிறது வந்து நாக்கானது மேலெண்ணத்தை தொடாமலும் உதடுகள் இரண்டும் ஒட்டாமலும் காற்றின் உதவியால் மட்டும் ஒழிக்கக்கூடிய ஒளிகளான அஇ போன்ற ஒளிகளை வரிசைப்படுத்தினார்கள் உயிர் வாழ்வதற்கு காற்று அவசியம் என்பதால் அதனை பயன்படுத்தி ஒழிக்கக்கூடிய ஒளிகளுக்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்பனா மெய்யெழுத்துக்கள்னா என்னங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழும் மெய்யெழுத்துக்கள்னாலும் அதே மட்டும்தான் நாக்கானது மேலெண்ணத்தை தொட்டும் உதடுகள் ஒட்டியும் உடலின் பங்கு அதிகம் தேவைப்பட்டு ஒழிக்கக்கூடிய ஒளிகளுக்கு மெய்யெழுத்துக்கள்னு பேர் வச்சாங்க அது மட்டுமா இங்கிலீஷ்ல என்ன இங்கிலீஷ்ல நம்ம கற்கும் போது முத முதல்ல கத்துக்கிட்ட எழுத்து என்ன ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சி ஃபார் கேட் ஆனா நம்ம தமிழ்ல கற்கும் போது அப்படியா அம்மா ஆடு இலை அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இவ்வாறாக உணவிலிருந்து கற்பது பிரமொழி நமது உணர்விலிருந்து எது கற்கிறோமோ அதுதான் நமது தாய்மொழி அதாவது இங்கு வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்களே மனித இனமானது முதல் முதலில் எவ்வாறு தோன்றியது என்பதனையே அதற்காக அறிவியல் ஆராய்ச்சி செய்யும் அத விஞ்ஞானிகள்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களோட கருத்து என்னன்னா மனுஷங்கிறவன் வந்து முத முதல்ல குரங்கிலிருந்து தான் வந்தான் அப்படிங்கிறாங்க அது எல்லாரும் ஏத்துக்கிறாங்க உடனே நீ கேட்கக்கூடாது அப்ப குரங்கிலிருந்து வராம குஜராத்ல இருந்து எழுந்திரிச்சான்னு கேட்கக்கூடாது குரங்கிலிருந்து தான் வந்தான் ஆனா இப்ப நம்ம மனுஷனா இருக்கோங்கிறத மறந்துட்டு குரங்கோட செயலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு எடுத்துக்காட்டாலாம் பள்ளிக்கூடம் வரும்போது ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிறது கடிச்சுக்கிறது அப்புறம் அந்த நாகப்பழம் படுத்துட்டுனா மரத்து மேல குரங்கு மாதிரி ஏறி தொங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் விட்டு போயிட்டு இருக்கும்போது சைக்கிள் வந்து போயிட்டு இருக்கும்போது கை ரெண்டும் நல்லா காத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் எங்கேயாவது போய் கிலோ வரும் அதுக்கப்புறம் அந்த பைக்ல ஏதோ பேர் என்ன வீடிங் அப்படிங்கிற பேர்ல முன்றோதையை தூக்குறது பின்றோதையை தூக்குறது அப்புறம் ஹாஸ்பிட்டல் மாவு கட்டு போட்டு படுத்துக்கிறது அதுக்கப்புறம் கார்ல போயிருக்கிற போது சில பேர் அப்படி ஸ்டைலா சொல்லுமா எனக்கு இட்லி அருமையா இருந்துச்சுமா அப்படியே பூ மாதிரி இருந்துச்சு காயிலே வச்சிருக்க முடியாது அப்படிதான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து அழகா அம்மி ஆட்டுக்கள்ல வச்சு அழகா அரைச்சாங்க பதமா பூ மாதிரி வந்துச்சு இட்லி ஆனா இப்ப அப்படியா பிரீத்தி கிரைண்டர் சும்மா மாவு போட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பசங்க வந்து பண்டாத நம்மள மாட்ட ஒரு பையன் வந்து முடிச்சுட்டான்
ஆண்டாவது முடிச்சான் முடிச்சோடனே ரிசல்ட் வருது மே மாசம் லீவுல உடனே சந்தோஷமா ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்பாட்ட சொல்றதுக்கு போறான் அவன் ஆனந்தத்துல போறானே என்ன மார்க் அதிகமா எடுத்திருக்கான் பையன் போய் அப்பாட்ட சொல்றான் அப்பா நான் மார்க் எடுத்துட்டேன்ப்பா அப்படிங்கிறான் என்னமா இருக்குப்பா சரிப்பா இப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருமலப்பா கிடைச்சிரும்ப்பா கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிரும் அந்த சந்தோஷமா என்ன சொல்றான் அப்பா எனக்கு ஒரு பைக் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கேட்கறான் சரி பையன் ஆசைப்பட்டு கேட்டுட்டான் ஒரு பைக் வாங்கி கொடுத்தவனும் அப்பா நேரா திருத்தணமுடியில இருக்க ஷோரூமுக்கு போறாரு புத்தம் பழுசு புத்த புதுசு பல்சர் நியூ மாடல் நிக்கிறது ரெட் கலர் சும்மா கண்ணை பறிக்குது நேரா டெலிவரி கொண்டாது நேரா வீட்டுல நிப்பாட்டுறாரு பையனுக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம் பொறுக்கல அப்பா அப்படி எப்படி என்ன காலைல உழந்து புகழ்ந்து தள்ளிட்டு அப்படியே வண்டி மாலை போட்டு அப்படியே செல்ஃப் ஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டு நேரா ஃப்ரெண்ட் வீட்ல போய் நிக்குது போகும்போது குறுக்க ஒரு பாட்டி கிராஸ் ஆகுது கிராஸ் பண்ணி லெப்ட் வளைக்கிறான் அதுவும் லெப்ட் வளையுது இவன் லெப்ட் அதுவும் லெப்ட் போகுது ரைட்டு அதுவும் ரைட்டு வருது லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்னு போறான் அந்த பாட்டியும் அதுக்கு மாட்டமே நகருது நக்குன்னு பிரேக் நச்சுன்னு அடிக்கிறான் வண்டி கண்ட்ரோல் இழந்துட்டு நேரா இழுந்துட்டு போய் பாலத்துல அடிச்சுட்டு கீழே விழுவுறாங்க பக்கத்துல இருக்க எல்லாரும் பதறி அடிச்சு ஓடியாடுறாங்க நீங்க நினைப்பீங்க தூக்குறதுக்குன்னு அதான் வந்த காலத்துக்கு போன எடுத்து நேரா வீடியோ எடுக்கிறான் எதுக்கு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் போடுறதுக்கா வீடியோ எடுக்கிறவங்களும் ஒருத்தன் பாக்குறான் என்னடா இது அடிபட்டு ரத்தம் வருது காடு உடஞ்சிருக்கு கை உடஞ்சிருக்கு ஏதோ கத்தி அழுதாதானே வீடியோ நேச்சுரலா இருக்கும் வியூஸும் லைக்ஸும் போகும் நிறைய பேர் பாப்பாங்க எல்லாரும் நினைக்கிறதான் சரி அப்ப கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கணும் பக்கத்துல போய் பாத்துருக்கான் அப்பதான் தெரியுது ஆளு ஸ்பாட் அவுட் முண்டை தனியா தலை தனியா கிடந்திருக்கு அது தெரியாம அந்த முண்டை அப்பயும் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கு உடனே வந்து பக்கத்துல அவன் கூட அவன் ஃப்ரெண்டு கத்துறான் ஐயோ அம்மா காலு போச்சுரா காலு போச்சுறான்னு கத்துறான் உடனே வீடியோ எடுத்துட்டு இருக்கான் சொல்றான் அங்க தலை தனியா முண்டை தனியா போனாலே சும்மா கிடக்குறான் காலு போன நீயாண்டா வாடு வாடு கத்துறானு மனுஷனுக்கு தலை முக்கியமா காலு முக்கியமா இவ்வாறு வேடிக்கையாக பேசினாலும் மனிதநேயம் இல்லாத மனிதர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு இதே மாட்டம் தான் ஒரு கேள்வி என்ன கேள்வினா வந்து ஆசிரியர் எப்பயுமே பாடத்தை தான் தொடங்குவார் எதுக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் பாடமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கேள்விய கேட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான் கேட்டு ஆரம்பிப்போம்னு கேட்கிறாரு உலகத்திலேயே அதிக விபத்துக்களை ஏற்படுத்துற உயிரினம் எதுன்னு சொல்லியா அதுக்கப்புறம் பாடத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க வந்து வகுப்புல இருக்க முக்கால்வாசி மாணவர்களோட பதில் வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த வகுப்புக்குள்ளே ரெண்டு மூணு பசங்க இருப்பாங்க அவங்க இல்லைன்னா அந்த வகுப்புக்கே விறுவிறுப்பு கிடையாது அவங்களோட பதில் எப்படி இருக்கும் என்ன சார் கேட்டீங்க உலகத்துல வந்து விபத்துக்களை அதிகமா ஏற்படுத்துற உயிரினமா சார் இந்த வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சான் ஐயோ காலைல வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்ததுதான் போதும் பள்ளிக்கூடம் வர்ற வரைக்கும் சும்மா நச நச நசன் இந்த மரவட்டை எங்கேருந்துதான் வருதுன்னே தெரியாது சார் நானே சும்மா பள்ளிக்கூடம் வரும்போது ஒரு 25க்கு மேல அடிச்சிருப்பான் அப்ப போகும்போது ஒரு 25 ஒரு 50க்கு மேல போகுது அதனால என்னோட கருத்து என்ன அப்படின்னா வந்து மரவட்டை தான் அதிகமா உயிர் இழக்கிறது உடனே சில அதிமேதாவிகள் வந்து சொல்லுவாங்க சார் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்காதீங்க சார் என்கிட்டன்னு உடனே நம்ம நினைப்போம் சரி பையனை தெரிஞ்சுட்டு சார் நினைச்சுக்கிட்டாரு சரி சொல்றா அப்படின்னு சந்தேகத்தை கேட்கிறாரு சார் நீங்க சாயந்தரம் கிளாஸ் விடுவீங்களா ஆமாண்டா கிளாஸ் விடுவேன் கிளாஸ் விட்டோனே சார் சார் நீங்க வீட்டுக்கு போவீங்க ஆமாண்டா வீட்டுக்கு போவேன் அதுக்கு மேல சொல்லு வீட்டுக்கு போகும்போது நைட் ஆயிட்டுனு உங்க பைக்ல லைட்டா போடுவீங்க சார் அந்த லைட்டு முன்னாடி ஏதோ பொக்கிஷமே இருக்கிற மாதிரி அங்க பக்கத்துல இருக்க தவளையெல்லாம் வந்து அடிபட்டு செத்து போடும் சார் பார்க்கவே பாவமா இருக்கும் அதுக்காக தான் கலெக்டர் ஆபீஸ்ல போய் தவளைகள் சாப்பிடறது அப்படின்னு ஒரு போர்டு கூட வைக்கலாம் இது பண்றோம் அப்படி சில பேர் வேடிக்கையா பேசுவான் இவ்வாறாக வேடிக்கையாக பேசினாலும் கூட உலகிலேயே அதிக விபத்துக்களை ஏற்படுத்துவதும் அதிக விபத்துக்களில் சிக்குவதும் இந்த மனித இனம் மட்டும்தான் ஏனென்றால் பறவைகள் வந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்ப பறந்துட்டு இருக்கும் போது ஒண்ணு ஒண்ணு சிக்கிட்டு கீழே செத்து போதா இல்ல இல்ல விலங்குகள் காட்டுல மான் எவ்வளவு குதிரை எவ்வளவு ஓடுது அப்ப ஓடிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு ரெண்டு பின்னிட்டு கீழே ஒண்ணு செத்து போதா இந்த மனிதன் மட்டும்தான் தனது பாதையில் சரியாக செல்ல தெரியாமல் பாதையிலேயே உயிரை விடுகிறான் காரணம் என்னவென்றால் இந்த மனிதர்கள் மட்டும்தான் சாலையை போக்குவரத்திற்கு பயன்படுத்தாமல் சாகசம் செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகு வந்து இந்த மனுஷன் வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்றானா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழும்பொழுது அது கண்டிப்பா கிடையாது இந்த உலகமும் வந்து பல நாளா காத்திருந்து இந்த மனுஷன் வந்து இயற்கையோட இணைஞ்சிருவான் இணைஞ்சிருவான் இணைஞ்சிருவான்னு காத்திருந்து காத்திருந்து அது காலங்கள் கழிஞ்சதுதான் மிச்சம் ஏன்னா ஒரே சமயத்துல வந்து 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி விட்டு பெருமை பேசுற இந்த மனுஷன் மண்ணில் செத்தமடைகின்ற ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டேங்கிறாயா இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுதுதான் கல்வி வளர்ச்சியால் பெற்றதை போலவே இழந்ததும் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் இந்த பட்டிமன்றத்திற்கு இந்த தலைப்பானது அவசியமாகிறது
கல்வி வளர்ச்சியால் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என இரு அணியினரும் வாதாட இருக்கிறார்கள். அதில் கல்வி வளர்ச்சியால் பெற்றதே அதிகம், நாங்க கல்வி வளர்ச்சியால நாங்க நிறைய பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதுல அந்த அணியிலிருந்து தலைவர் விக்னேஷ் அவர்களும் அவர்களுக்கு துணையாக ஜெயராஜ் அவர்களும் அவர்களுடன் இணைந்து வாதாடுவதற்காக மணிகண்டன் அவர்களும் இங்கு வீற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிரடி பதிரடி கொடுப்பதற்காக நாங்க கல்வி வளர்ச்சியால இழந்ததுதான் அதிகம், என்ன நீங்க பெற்றதுதான் அதிகம், நீங்க எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படின்னு கல்வி வளர்ச்சியால் இழந்ததே அதிகம் என்ற அணியின் தலைவி சத்யா அவர்களும் அவர்களுக்கு துணையாக திரிஷா அவர்களும் அவர்களுடன் இணைந்து வாதாடுவதற்காக யாசினி அவர்களும் இங்கு வீற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு அண்ணல் பிறக்கும் வாக்குவாதமானது நடைபெற இருக்கிறது. அதில் முதலில் எதுக்கு நம்ம நிறைய கேட்கிறோம், அப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க குறைய சொல்றேன் முதல்ல எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு கல்வி வளர்ச்சியால் இழந்ததே அதிகம் என்ற அணியிலிருந்து அந்த அணியின் தலைவர் சத்யா அவர்கள் இதோ பேச வருகிறார்.